டாக்டர் நிவேதிதா காமராஜ். இன்னைக்கு டாக்டர் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு அடினோமயோசிஸ். சில பெண்களுக்கு வந்து மாதவிடாய் நேரங்களில் வலி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ டேப்லெட் எடுக்கிற அளவுக்கு அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் வந்து அவர்களுக்கு வந்து அவர்களோட நடைமுறை வாழ்க்கையில் செய்ய வேண்டிய சாதாரண விஷயங்களை கூட அவர்களால் செய்ய முடியாத அளவுக்கு வலி அதிகமாக இருக்கும். சில பெண்களுக்கு வந்து ரத்தப்போக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதவிடாய் நேரங்களில். அதே மாதிரி மாதவிடாய் வந்து 7 நாட்கள் தாண்டியும் அவர்களுக்கு அதிகமாக ப்ளீடிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பெண்களுக்கு வந்து இந்த வலி வந்து கொஞ்சம் மற்ற இடங்களுக்கும் பரவக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதிக வலியோட கூடிய ரத்தப்போக்கு அதிகமாக ஏற்படும் பொழுது என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம், பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அது ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் தான் இந்த அடினோமயோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே இருக்க அந்த லைனிங் லேயரை வந்து எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எண்டோமெட்ரியம் ஒவ்வொரு மாதமும் வந்து உடைந்து அது ரத்தப்போக்காக போகிறது தான் நம்ம மாதவிடாய் அப்படின்னு அழைக்கிறோம். ஸோ இந்த ரத்தப்போக்கு வந்து வெளிவராமல் சில நேரங்களில் அந்த மயோமெட்ரியம் அதாவது கர்ப்பப்பையோட இந்த உள்சுவர்லேயே இருக்கிற சில லேயருக்குள்ளேயே வந்து வளர்ந்து வரும்பொழுது அதுதான் அடினோமயோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்கேனில் பார்க்கும்போது கர்ப்பப்பை வந்து வீக்கமாக காணப்படும், வீங்கி இருக்க மாதிரி காணப்படும், அதோட நார்மல் சைஸை விட அதிகமாக இருக்கிற மாதிரி தென்படும். ஸோ இது வந்து ஒரு ஒரு முறையும் சுருங்கி விரியும் பொழுது, ஏன்னா அந்த எண்டோமெட்ரியம் லேயரில் வந்து யூஸ்வலாக சுரப்பிகள் இருக்கும், அந்த சுரப்பிகள் வந்து ஹார்மோனோட மாற்றங்கள்னால அது சுருங்கி விரியும் பொழுது தான் பெண்களுக்கு வந்து வலி ஏற்படுது மாதவிடாய் நேரங்களில். ஸோ இந்த லேயர் வந்து கர்ப்பப்பையோட உள் மற்ற ஏரியாக்களையும் லேயர்லையும் வந்து வளர்ந்து வர்றதுனால ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு மாதவிடாய் வரும்பொழுது ரொம்ப சிவியராக வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரி, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் அதற்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரல வாய்ப்பு இருக்குது, பின்விளைவுகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ சில பெண்களுக்கு வலி மட்டுமே ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், வலி மட்டுமே தான் பிரச்சனையாக இருக்கலாம், வேறு எதுவும் பெரிய ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பில்லை, ரத்தப்போக்கு நார்மலாக இருக்கலாம், மற்றபடி அவங்களுக்கு கரெக்டாக மாதவிடாய் வந்து 30 நாளைக்கு ஒரு தடவை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பட் வலி மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். சில பெண்களுக்கு வந்து 30 நாளுக்கு வர வேண்டியது வந்து ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக தான், 15 நாட்களுக்கும் ஒரு முறையே வந்து அவங்களுக்கு ரத்தப்போக்கு ஏற்படலாம், அதுவும் ஏற்படும் பொழுது அதிகமான ரத்தப்போக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பெண்களுக்கு வந்து ரொம்ப தள்ளி வந்தாலும் ப்ளீடிங் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதை தவிர சில பெண்களுக்கு வந்து வாமிட்டிங் இல்லை வந்து வாமிட் வர மாதிரியான சென்சேஷன் எல்லாமே வந்து இந்த ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிறதுனாலையும் வலி அதிகமாக இருக்கிறதுனாலையும் மாதவிடாய் நேரங்களில் அதிகமாக இந்த மாதிரி அறிகுறிகளும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்பொழுது இந்த பெண்கள் வந்து குழந்தையின்மையினாலும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே தவிர வந்து ரொம்ப அதிகமாக வலி இருக்கிறதுனால அடிக்கடி பெயின் கில்லர்ஸ் எடுக்கலாமா இல்லை இதற்கு என்ன தீர்வுகள் அப்படின்றத வந்து அவங்க யூஸ்வலாக ஒரு டாக்டர் அணுகி கேட்பாங்க. ஸோ இது எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது, இது அடினோமயோசிஸா இல்லை வேறு எதுவும் காரணம்னால அவங்களுக்கு இவ்வளோ வலி ஏற்படுதான்னு எப்படி இதை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து டிவிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது டிரான்ஸ்வெஜானல் சோனோகிராம், ஒரு ஸ்கேன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம், அடி வழியாக பார்க்குற ஸ்கேன். ஸோ அந்த ஸ்கேனில் வந்து யூஸ்வலாக கர்ப்பப்பை எப்படி இருக்குது, கர்ப்பப்பையோட சைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு கிளியராக தென்படும். ஒருவேளை அந்த சைஸ் வந்து ஒரு வீக்கமாக இருக்குது, நார்மலாக இருக்கிற அந்த கர்ப்பப்பையோட டைமென்ஷன்ஸை விட ரொம்ப அதிகமான ஒரு பிரெத் இருக்குது, ரொம்ப அதிகமான வித் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் யூஸ்வலாக நம்ம அதை வந்து அடினோமயோசிஸ் அப்படின்னு அழைப்போம். இதே வந்து நம்ம மற்ற ஏரியாக்களையும் செக் பண்ணுவோம். ஏன்னா சில பெண்களுக்கு வந்து இந்த அடினோமயோசிஸ் மட்டும் இல்லாமல் இதோடு சேர்ந்து எண்டோமெட்ரியோசிஸ், அதாவது மற்ற ஏரியாக்கள்லையும் இந்த உள்சுவர் வந்து ஒட்டி வளர்கிறதுக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும். சில நேரங்களில் டியூப்பில் வந்து நீர் கோர்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை சில நேரங்களில் வந்து எண்டோமெட்ரியோசிஸ் எண்டோமெட்ரியோமா அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சினைப்பைக்கு பக்கத்தில் ஒரு கட்டியாகவே அது உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதும் மாற்றங்கள் இருக்கா அப்படின்றதையும் நம்ம ஸ்கேன் மூலயமா செக் பண்ணுவோம். ஏன்னா இந்த இடத்துல ஒட்டி வளர்கிற அந்த உள்சுவர் மற்ற இடங்கள்லையும் ஒட்டி வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால அதையும் நம்ம ஸ்கேன் மூலயமா செக் பண்ணுவோம். யூஸ்வலாக ஸ்கேன் மூலயமா அப்படி ஒரு வீக்கம் தென்படுது அப்படின்னா அவர்களோட அறிகுறிகளுக்கு ஏற்ப அவர்களுடைய வயதிற்கு ஏற்ப அதற்கான ட்ரீட்மெண்ட் வந்து அமையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஒருவேளை ஒரு ரொம்ப ஒரு யங்கான ஒரு 20-25 வயதிற்குரிய பெண்மணியாக இருக்காங்க, இன்னும் வந்து அவர்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி இல்லை மேரேஜ் அந்த மாதிரி எந்த ஈவெண்ட்ஸும் இல்லை, இதற்கு முன்னாடி அவர்கள் வலி மட்டும்தான் ஒரே ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் முதல்ல வலிக்கான சில மருந்து மாத்திரைகள், கர்ப்பப்பை அந்த விரிந்து சுருங்கி விரியறதுனால தான் அந்த பெயின் இருக்குது அப்படின்றதுனால ஆன்டி ஸ்பாஸ்மோடிக்ஸ் அப்படின்னு சொல்கிற மெடிக்கேஷன், ஸோ மசில் ரிலாக்ஸன்ஸ் இது முதல்ல கொடுப்பாங்க, பரிந்துரை செய்வாங்க டாக்டர்ஸ். சில பெண்களுக்கு அந்த மருந்து மாத்திரைகள் எடுக்கும் பொழுதே அந்த வலி ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடும். இதில் ஒரு தவறான கண்ணோட்டம் என்னென்னா, இப்போது இந்த மாதிரி மாதவிடாய் நேரங்களில் வலி ஏற்பட்டால் கண்டிப்பாக டேப்லெட் போடக்கூடாது, டேப்லெட் போட்டால் பிற்காலத்தில் வந்து குழந்தை பேர்
பேர் பெறதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை சில பின்விளைவுகள் இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க. அது ரொம்ப தவறான கருத்து. ஸோ யூஸ்வலாக இந்த கர்ப்பப்பை சுருங்கி விரிகிற அந்த ஒரு சின்ன ப்ராசஸ்னால தான் அவ்வளோ பெயின் ஏற்படுது. ஸோ அதுவும் வந்து இந்த ஹார்மோன் சுழற்சினால் ஏற்படுற ஒரு வலி தான். ஸோ இந்த மாதிரியான வலிக்கு கண்டிப்பாக இப்போ எப்படி நம்மளுக்கு ஒரு கழுத்து சுலுக்கி இருந்தாலோ இல்லை ரொம்ப நேரம் நடந்ததுனால கால் வலி ஏற்பட்டாலோ நம்ம ஒரு மாத்திரை எடுக்கிறதுல எந்த தவறும் இல்லையோ, அதே மாதிரி இந்த மாதிரியான பீரியட்ஸ் டைமில் வலி ஏற்படுறதுக்காக நம்ம டேப்லெட்ஸ் எடுக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. அஃப்கோர்ஸ் ஒரு டாக்டர் அணுகி அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த வலியை வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக தாங்கி கொண்டு தான் இருக்கணும், ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அ குட் சாய்ஸ். ஸோ இவ்வளோ வலி ஏற்பட்டால் கண்டிப்பாக அவர்கள் வந்து டேப்லெட் எடுக்கலாம். ஒருவேளை இந்த மருந்து மாத்திரைகள் எடுத்தும் அவர்களுக்கு வலி அதிகமாக இருக்குது, அந்த வலி வந்து சரியான மாதிரி இல்லை, ரொம்ப அதிகமான வலி ஏற்படுது, ஸோ அவங்களால நார்மல் ஆக்டிவிட்டீஸ் அந்த நாட்களில் செய்ய வேண்டிய சாதாரண வேலைகள் கூட அவர்களால் செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு ஸ்கேன் எடுத்து இதை கன்ஃபார்ம் பண்ணணும். ஒருவேளை இந்த மாதிரி அடினோமயோசிஸ் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் சில இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இந்த ஏஜில் யூஸ்வலாக ரொம்ப யங்காக இருக்க பெண்களுக்கு இந்த மாதிரியான இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிப்போம் வெதர் அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்படுமா, அவ்வளோ தூரம் அவர்களுக்கு வலி அவ்வளோ தூரம் ரத்தப்போக்கு இருக்குது அப்படின்றத செக் பண்ணிட்டு சில இன்ஜெக்ஷன்ஸில் சில ஹார்மோன் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ டேப்லெட்டில் கொடுக்குற வலி மாத்திரைகள் தவிர ஹார்மோன் டேப்லெட்ஸும் ஒரு 21 நாள் டேப்லெட் வந்து யூஸ்வலாக பரிந்துரை செய்வாங்க. அந்த டேப்லெட்ஸ் எடுக்கிறதன் போது எப்படி அவர்களுக்கு அந்த வலி இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணுவாங்க. ஒருவேளை வலி குறையலை அப்படின்ற பட்சத்தில் சில நேரங்களில் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறதன் மூலியமாகவும் அந்த ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலியமாகவும் அவங்களுக்கு வலி வந்து கொஞ்சம் கம்மியாக தென்படலாம். பட் இதெல்லாம் வந்து டெம்பரரி ஆப்ஷன்ஸில், இதெல்லாம் வந்து ஒரு கம்ப்ளீட்டான பெர்மனண்ட்டான சொல்யூஷன் கிடையாது. ஸோ ஒருவேளை இதே பெண்கள் வந்து குழந்தையின்மையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக வரும்பொழுது இந்த மாதிரியான வீக்கம் வந்து நம்ம ஒரு ஸ்கேனில் தென்படுது, அடினோமயோசிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம்னா ஸோ அவர்களுடைய சிகிச்சை வேறு மாதிரியாக இருக்கும். ஸோ அவர்களுக்கு சில ஹார்மோன் மெடிக்கேஷன்ஸும் நம்ம கொடுப்போம். அதே நாட்களில் வந்து உள் சுவரோட வளர்ச்சி எப்படி இருக்குது, சினைப்பயில முட்டைகளோட வளர்ச்சி எப்படி இருக்குது, இதெல்லாமும் நம்ம ட்ராக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதெல்லாம் ட்ராக் பண்ணும்பொழுது ஒருவேளை சில ஹார்மோன் ஆப்ஷன்ஸ் எடுக்கும்பொழுதே அவர்களுக்கு வலி கம்மியாக இருக்குது, ரத்தப்போக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வேறு எதுவும் அதை மேற்கொண்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பட் சில நேரங்களில் அதை தாண்டியும் அவர்களுக்கு வலி ஏற்பட்டால் லாப்ரோஸ்கோபி போன்ற சிகிச்சைகள் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். ஸோ லாப்ரோஸ்கோபி அப்படின்றது ஒரு அறுவை சிகிச்சை. ஸோ அந்த அறுவை சிகிச்சை மூலமா கேமரா வந்து துளை போட்டு கேமரா விட்டு உள்ள கர்ப்பப்பை எவ்வளோ வீக்கமாக இருக்குது, அந்த வீக்கம் ஏதாவது வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ஒரு இடத்துல மட்டும் வந்து ரொம்ப அதிகமான வீக்கம் ஏற்பட்டால் அந்த இடத்துல இருக்க டிஷ்யூக்களை மட்டும் எக்ஸசைஸ் பண்ணி நம்ம அதை வந்து அந்த ஹூடை க்ளோஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக அந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு டிஷ்யூக்களை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத தையல் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அந்த கர்ப்பப்பை. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக தேவையா, அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் தேவையா அப்படின்றத கரெக்டாக டாக்டர் ஆலோசித்து ஒருவேளை ரொம்ப வீக்கம் அதிகமாக இருக்குது, அந்த இடத்துல இருக்க டிஷ்யூக்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக திக்கெண்டாக தெரியுது அப்படின்ற பட்சத்தில் லாப்ரோஸ்கோபி மூலியமாக அதை வந்து நம்மளால் சரி செய்ய முடியும். ஸோ அதை சரி செய்யும் பொழுதும் வந்து கண்டிப்பாக அதற்கு பின்பு கொஞ்ச நாள்களுக்கு அப்புறம் அது திருப்பி வராதுன்றதை நம்மளால் சொல்ல முடியாது. திருப்பி அந்த மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அதற்குள்ளே வந்து அவர்கள் வந்து குழந்தை பேர் அதற்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை வந்து கண்டிப்பாக ஒரு டாக்டர் அணுகி கிளாரிஃபை பண்ணி அதை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒருவேளை இதே பெண்களுக்கு வந்து இந்த நாட்கள் அதாவது குழந்தையின்மையினால் பாதிக்கப்படுறாங்க, லாப்ரோஸ்கோபி போன்ற ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்புறமா கன்சீவ் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்தில் வேறு என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்குது, ப்ரெக்னென்சி அப்போ என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன் இந்த பெண்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த கர்ப்பப்பை கொஞ்சம் வீக்கமாக இருக்கிறதுனால உள் சுவர் இல்லை இருக்க ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அந்த இடத்துல தான் ஒரு குழந்தை ஒட்டி வளருது அப்படின்றதுனால சில நேரங்களில் அது வந்து அபார்ஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதே நேரத்தில் வந்து குறை பிரசவம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சில நேரம் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரெக்கரண்ட்டாக அபார்ஷன்ஸ் ஆகிறதோ இல்லை இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதுனால முன்கூட்டியே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது ஒரு டாக்டர் அணுகி என்ன மாதிரியான தீர்வுகள் இதற்கு பெறலாம் அப்படின்றத கன்ஃபார்மாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ப்ரெக்னென்சி பிளான் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒருவேளை ப்ரெக்னென்சி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குன்னா அதை வந்து அடுத்தடுத்த அதாவது சீரியல் அல்ட்ராசவுண்ட் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம், அடுத்தடுத்த ஸ்கேனில் வந்து எவ்வளோ தூரம் அந்த குழந்தையோட வளர்ச்சி இருக்குது, அதில் எதுவும் பாதிப்பு ஏற்படுதா, குறை பிரசவம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா, கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதி எவ்வளோ லெங்க் இருக்குது அப்படின்றது அடுத்தடுத்த ஸ்கேனில் செக் பண்ணுறதன் மூலியமாக அதற்கேற்ற கொஞ்சம் சப்போர்ட்டிவ் ஹார்மோன்ஸ் கொடுக்கறதன் மூலியமாக கண்டிப்பாக அது வந்து ஒரு ஹெல்தி ப்ரெக்னென்சியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரியான ரொம்ப அதிகமான வலி இல்லை அதிகமான ரத்தப்போக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்பட்டால் கண்டிப்பாக ஒரு டாக்டர் அணுகி அதற்கான ஆலோசனைகளை வந்து ரொம்ப ஏர்லியாகவே அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் ரொம்ப எளிய முறைகளிலே முடியக்கூடிய தன்மையுடையது. மீண்டும் ஒரு தலைப்புடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.